வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து ரெகுலர் கேசரி செய்கிறத பார்க்க போகிறோம். கேசரி எப்படி செய்ய போகிறோன்றதுக்கு அதுக்கு ஒரு பேன் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். ரவியை நல்லா வறுத்துன்ருக்கேன். நல்லா சூடான பிறகு நம்ம எடுத்துட்டால் போதும். வறுத்தாச்சு. இப்போ தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இந்த பாருங்கள், நல்லா பொரிஞ்சதும் இந்த ரவை எப்படி வெள்ளையாக புரியுது பாருங்கள், அதனால் இது பொரிஞ்சிருக்கு. இந்த தண்ணியிலே நம்ம வந்து இந்த கேசரி பவுடர் போட்டால் ஈவனாக பரவும், அதனால் நான் வந்து இந்த தண்ணியிலேயே போட்டுருவேன். ஒரு சில கடைசியில் போடுவாங்க, அங்கங்கே திட்டுத்திட்டாக இருக்கும். இந்த தண்ணியிலே போட்டுட்டு நம்ம அதை கலந்து விட்டுட்டோம்னா ஈவனாகிடும். இந்த ஸ்வீட் எடுத்து கொடுக்கறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிக்கிறது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம ரவையை போட்டு கலந்துடலாம். இப்போ ரவை நல்லா வேகட்டும். ரவை வெந்துன்ருக்கு. இப்போ வந்து இந்த ஏலக்காய் தூள் போடுறேன். இப்போ ரவை வெந்துருச்சு, சுகர் ஆட் பண்ணிக்கலாம், முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் ஆட் பண்ணிட்டேன். இந்த ஸ்டேஜில் அடிஷ்னலாக கலருக்காக கொஞ்சம் குங்குமப்பூ போடுறேன். இப்போ இந்த கேசரி ரெடி ஆகிடுது. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். கொஞ்ச நேரம் விட்டிங்கன்னா திக் ஆகிடும். இல்லை இன்னும் கொஞ்சம் நேரம் பேன்லேயே ஆன் பண்ண வச்சிங்கன்னா இன்னும் திக் கன்சிஸ்டன்சி கிடைக்கும். நன்றி, வணக்கம்.